ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் சைன். ஸோ இன்னைக்கு டிசம்பர் 25. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் உடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புஷ்பா தி ரைஸ் படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கணும், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 வந்து ரிலீஸ் ஆச்சு, பேன் இண்டியாவாக ரிலீஸ், பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், நம்ம ரஷ்மிகா மந்தனா, பயத் பாதல், ஸோ இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஎஸ்பி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ சுகுமார் டைரக்ஷன் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ரிலீஸ் ஆன புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பராகவே போயிட்டு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா ஸ்டேட்லையுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது புஷ்பா படத்திற்கு. ஸோ படத்தில் கதை என்னன்னு பார்த்தலாம். ஸோ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா காட்டுக்குழு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லி மரம். ஸோ அந்த காஸ்ட்லி மரம் வெட்டி பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ அந்த பிசினஸ் பண்ணி இவர் எப்படி டான் ஆகுறாரு, பெரிய லெவலுக்கு எப்படி போகிறாரு அந்த பிசினஸ்ல, அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்துடைய கதையாகவே இருக்குது. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுனோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ அவருடைய ஒரு வழக்கம் போல ஒரு ஆக்ஷன், ஒரு ஸ்டைல் இல்லாமல் இதில் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து மூவ் பண்ணியிருக்காரு நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த படத்துக்குள்ள முக்கிய பலமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பியோட மியூசிக் தான். ஸோ செம்மையாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அருமையான தீம் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமந்தாவுடைய சாங்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து சமந்தா சாங்குக்காகவே நிறைய பேர் படம் பார்த்தாங்க. ஸோ ஈவன் நானே கூட சமந்தா பாட்டுக்காக எப்படி தான் இருக்குது அப்படின்றது கோசம் தான் நானும் போனேன். ஸோ ஆம்பளைனெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி தான் அந்த சாங் இருந்ததை தவிர, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து சூப்பராக தான் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. ஸோ வேற லெவலாக பாட்டு வந்து பண்ணியிருக்காங்க. சமந்தாவுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் அப்பப்போ தியேட்டரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும். ஸோ சமந்தா வந்து ஒரே சாங் தான் நடித்தாங்க, ஆனால் மொத்த படத்தை பேசினதே சமந்தா பற்றி தான். ஸோ ஸோ ரஷ்மிகா மந்தனாவும் வந்து பெருசாக விழுந்து பேசப்படலை. ஏன்னு வந்துட்டு நம்ம சமந்தா ஒரே ஒரு சாங்கில் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ ரஷ்மிகாவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த படத்துடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் வந்து இன்னும் வந்திருக்கலாமா, ஸோ இன்னும் ரீச் நம்மளுக்கு இன்னும் சாங்ஸ் ரெண்டு மூணு கொடுப்பா கொடுப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் வருது. ஸோ அந்தளவுக்கு சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் வந்து ரொம்ப லென்த்தாகவும் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபயராக இருக்குது, செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகிடுது. ஸோ இந்த படத்துடைய தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸ், நம்ம ஃபயத் ஃபாசலோடைய ஆக்டர் நல்லாவே இருந்தது, பட் வந்து ஃபயத் ஃபாசல் மெயின் வில்லனா, சுழல் வந்து மெயின் வில்லனா அப்படின்றது தெரியல. ஸோ யார் தான் இப்போ மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு குவஷ்சன் மார்க் இருந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு நெகட்டிவாகவே வந்து கரெக்டாக படத்துக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து ஸ்க்ரீன் பர்சன்ஸ் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வில்லங்களுக்காக பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கலாம், வில்லன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சஜஷன். ஸோ மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெலுங்கு ஆடியன்ஸு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஒரு மாசான படமாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டுங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்குது. ஸோ ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் ஆயிருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ தியேட்டரில் நீங்கள் போய் பாருங்கள், இப்போவும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் கிறிஸ்மஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கிறிஸ்மஸை கொண்டாடத்தோட ஸோ இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் இருக்கணும் கிளிக் பண்ணிடுங்க.